For more movies, subscribe to Namma Padangal channel. சுவாமி என் பிள்ளையை வதம் செய்து விட்டாரா? மகனே கணேஷா, மகனே கணேஷா, தாங்கள் செய்தது நியாயமா பிராணநாதா? கோபத்தில் நமது பிள்ளையை வதம் செய்து விட்டீர்களே. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு, சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா அனைவரும் இருந்தும் இப்படி நடந்து விட்டதா? யாருக்கும் இந்த அப்பாவி குழந்தை மீது கருணை பிறக்கவில்லையா? ஒரு குழந்தையை வதம் செய்துதான் உங்கள் வீரத்தை காட்ட வேண்டுமா? கடவுளே தவறு செய்தால் யாரிடம் முறையிடுவது? சொல்லுங்கள், ஏன் எல்லோரும் மௌனமாக இருக்கிறீர்கள்? உங்கள் சினம் தணிந்து விட்டதா? இவனை அழித்ததால் மகிழ்ச்சி பெற்றீர்களா? இல்லை என்றால் எமது உயிரையும் எடுத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளை இல்லாமல் நான் வாழ்வதாக இல்லை. அவனுக்கு உயிர் கொடுங்கள். உயிர் அழித்த தாங்களே அவனுக்கு உயிர் அழியுங்கள். இல்லை என்றால் நானும் இங்கேயே என் உயிரை விட்டு விடுவேன். பராசக்தி இப்படி கோபம் கொள்ளலாமா? நான் நியாயம் கேட்கின்றேன். எமது புத்திரன் ஒரு அப்பாவி, எனது உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். மன்னித்து விடு தேவி, அவனுக்கு உயிர் அளிக்க முடியாது. அப்படி என்றால் இனி நானும் உயிரோடு இருக்கப் போவதில்லை. இந்த க்ஷணமதில் எனது புத்திரனுக்கு புனர்ஜென்மம் அளிக்கவில்லை என்றால் நானும் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். கோபத்தின் காரணத்தால் தங்கள் மகனை வதம் செய்து விட்டீர்களா இறைவா? தயவு கூர்ந்து தாங்கள் பார்வதியின் வேண்டுகோளை ஏற்று பாலகன் கணேசனுக்கு மீண்டும் உயிர் அளிக்கத்தான் வேண்டும். இல்லையென்றால் பார்வதியின் கோப அக்னி இந்த சிருஷ்டியையே அடியோடு அழித்துவிடும். எமக்கென்னவோ பார்வதி தேவியின் வேண்டுகோள் தவறாக தோன்றவில்லை. சினத்தால் சிந்தனை இழந்து தாங்கள் செய்த இந்த காரியத்திற்கு அந்த ஒரு பிராயச்சித்தம்தான் உள்ளது பரம்பொருளே. அகங்காரத்தை விட்டுவிடுங்கள். தேவி பார்வதியின் பிரார்த்தனையை ஏற்று பிராணம் அழியுங்கள். இது நடக்க இயலாத செயல். எம்முடைய சூலாயுதத்தால் அவனுடைய சிரசு துண்டிக்கப்பட்டுள்ளது. அது மீண்டும் உடலோடு இணையாது. இதற்கு ஒரு உபாயம் உள்ளது. வேறு பாலகனின் சிரசை கொண்டு வாருங்கள். அது தங்கள் சூலாயுதத்தால் வெட்டுப்படாமல் இருக்க வேண்டும். அதை பாலகன் கணேசனுக்கு பொருத்திவிடலாம். யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீங்கள் உடனே கணங்களுக்கு உத்தரவு அனுப்புங்கள். செல்லுங்கள். வடக்கு திசையில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு பாலகனின் சிரசை கொண்டு வாருங்கள். அவனுடைய தாய் தன் முகத்தை வேறு திசையில் திருப்பி உறங்க வேண்டும். தங்கள் உத்தரவு பிரபு. விரைவாக வந்துவிடுங்கள். காலம் கடந்துவிட்டால் இவனுக்கு உயிர் அளிக்கவே முடியாது. இப்போதே வருகிறோம், வாருங்கள். ஆ 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
என்ன காரியம் இது? எதை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? பிரபு, தாங்கள் சொன்ன திசையில் உறங்கியது இதுதான். இவனது தாயும் வேறு திசையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். நேரம் வீணாக வேண்டாம் என்று இதை கொண்டு வந்தோம். யானையின் சிரசா? யோசித்துக் கொண்டிருக்க நேரம் இல்லை எம்பெருமானே. கஜேந்திரன் சிரசை இணைத்து பாலகன் கணேசனுக்கு உயிரழியுங்கள். அழிவில்லை. பார்த்தாயா தேவி, இவன் உயிர் பெற்று விட்டான். நம் பிள்ளைக்கு நீங்கள் உயிர் அளித்தது உண்மைதான். ஆனால் இவன் ரூபத்தைக் கண்டு அனைவரும் இவனை பரிகசிக்க மாட்டார்களா? கவலைப்படாதே தேவி, அவ்வாறு எதுவும் நடக்காது. நான் இவனுக்கு வரமளிக்கிறேன். யுகம் யுகங்களுக்கும் மக்கள் இவனை பூஜை செய்வார்கள். இந்த தும்பிக்கை ஆண்டவன் மக்களின் நம்பிக்கையாக வாழ்வான். மகாலட்சுமியான நானும் வாழ்த்துகிறேன். எப்போது யார் சுபகாரியத்தை துவங்கினாலும் மூல முதற் கடவுளான கணேசனை வணங்கிவிட்டே துவங்குவார்கள். இந்த பாலகன் சித்தி புத்தி இரண்டிலும் சிறந்து விளங்குவான். அனைத்து ஆலயங்களிலும் முதலில் இவனே காட்சி தருவான். மோதலில் உருவான இவனுக்கு மோதகம்தான் பிரசாதம். ஐஸ்வர்யங்கள் நிறைந்த பிள்ளையார் என்றால் அது இந்த பிள்ளையார்தான். என் கணங்களுக்கு இவனே சேனாதிபதி. இவனை கணபதி என்று அழைக்கலாம்.
Click on the subscribe button to never miss an update from Namma Padangal channel.